பிறக்கும்போது நீ ஒரு ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இல்லை நீ ஒரு செட்டியார், கவுண்டர், முதலியார் அப்படின்ட்டு நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்து நம்ம மனசில் இந்த ஜாதி மதம் இதெல்லாத்தையும் திணிச்சு வச்சுருக்காங்க. இப்போது இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த ஜாதி மதம் இருக்கிறது தான். நான் இப்போ ஏன் இதை பற்றி நான் வீடியோ போடுறேன்னா, நான் ரீசெண்டாக பெரியாரும் பாரதியாரும் படங்கள்லாம் பார்த்தேன். அதில் அவங்க இந்த ஜாதி மதத்தை ஒழிக்கிறதுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் அவங்க எப்படி இருக்காங்களேன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம யங்ஸ்டர் ஜென்ரேஷனில் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு எல்லாருமே பழகணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நம்மள எல்லாருமே மற்ற மதத்தில் இருக்கவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அகென்ஸ்டாக இருப்பாங்க. பட் அதெல்லாம் எதிர்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சால் தான் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்ற ஒரு சமத்தோடு வாழ முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அவங்களோட சிட்டுவேஷன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. பட் அவங்க லவ் பண்ணுற ஆட்கள் வந்து வேறு மதத்தில் இருந்தாங்க. இதை பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி நான் சொல்ல போகிறேன்னு தெரியல, சொன்னால் அவங்க என்னை கொன்றுவாங்களோ பயமாக இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பைத்தியக்காரத்தனம் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. இது எப்போ அழிய போகுதுன்னு தான் தெரியல. நம்ம பிறக்கும்போது சாதாரண மனுஷங்க தான். இந்த ஜாதி, மனுஷன், கடவுள் இதெல்லாத்தையும் படைச்சது நம்ம தான். நம்மளோட மூட நம்பிக்கையால் தான் இதெல்லாமே உருவாயிருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷன்லேருந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணுன்னா அது நம்ம நினச்சா மட்டும்தான். நம்ம எல்லாருமே நினைக்கணும் நம்ம எல்லாருமே பிறப்பால் மனுஷங்க மட்டும்தான் அப்படின்னு. இல்லை நீ ஒரு கவுண்டரோ, செட்டியாரோ, முதலியாரோ, இல்லை கிறிஸ்டினோ, ஹிந்துவோ, முஸ்லீமோ அதெல்லாம் இல்லை, வெறும் மனுஷங்க தான் நம்ம. இதை வந்து அது ஒரு ஹிந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே மனுஷங்க தான், அப்படி கல்யாணம் பண்ணிட்டால் என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்படி வேறு மதத்துலேருந்து ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா இன்னும் உன்னை வெட்டிடுவேன், உன்னை கொன்றுருவேன் அப்படின்னு மிரட்டுறது, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரில. இது சுத்த பைத்தியக்காரத்தனம். எனக்குள்ளே இருந்த ரொம்ப நாளாக இருந்த ஒரு கோபம், அது ரீசெண்டாக நான் இந்த பெரியார் பாரதியார் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு எப்போ ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரில. பட் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நம்ம நினைக்கணும். நம்ம எல்லாருமே வேறு மதத்துலேருந்து கல்யாணம் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து நம்ம எல்லாருமே போராடணும். இந்த ஜாதி மதத்தினால ஏகப்பட்ட கலவரம் நடந்திருக்குது, ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்னு நினச்சாலே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ மனுஷனை மனுஷனாக மதிக்கிற காலம் எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் உண்மையான சுதந்திரம். நம்ம சும்மா வெள்ளைக்காரனை நம்ம நாட்டிலேருந்து வெளியே துரத்தி விட்டால் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் அப்படின்ட்டு அது வந்து சுத்த பைத்தியக்காரதானம். வெள்ளைக்காரனை வெளியே துரத்திட்டோம், ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது, எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான மைண்ட் செட் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தான் மாற்றணும். நம்ம சும்மா உட்காந்துட்டே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு தனி மனுஷனாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ எனக்குள்ளே இருந்த விஷயத்த நான்
என்னோடய வீடியோ மூலிமா சொல்கிறேன். எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்காது அப்படிலாம் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் என்னோடய சஜஷன், இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாருமே வேறு மதத்துலேருந்து ஒரு பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு புரட்சியை உருவாக்கணும். இப்படி உருவாக்கும் போது அந்த ஜாதி மதன்ற வேறுபாடு கண்டிப்பாக அழிஞ்சிடும். அதை எல்லோரும் செய்யணும் அப்படின்ற என்னோடய ரிக்வெஸ்ட். ஸோ தட்ஸ் இட். சேவிங்க நம்புகிறேன். அண்ட் வில் டூ இட் டுகெதர். டன்.